அவருடைய நிலை பரிதாபம். அடுத்து காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் நிலை அதை விட பரிதாபம். என்ன பரிதாபம்? பணம் இல்லாத்து பரிதாபம். நான் சொல்லிட்டு அதையும் எழுதிருக்கீங்க. இவர் தேர்தல் ஆரம்பிக்கும் போதே வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று அதிரடியாக பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க. ஓட்டு போட்டான் இவன், உண்மையானவன்டா, காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், நீதிமான், நேர்மையா இருப்பான், கரைப்படாத கரங்களுக்கு சொந்தக்காரன், ஒரு சான்ஸ் இவனுக்கு கொடுப்போமே கொடுத்துட்டான. இன்னைக்கு 3 லட்சம் பேரு கொடுத்தானா இல்லையா? என்ன எழுதுறீங்க நீங்க? என்ன கருத்து கணிப்பு? தமிழ்நாடு கருத்து கணிப்பு பண்றீங்க நீங்க, ஆல் இண்டியா கருத்து கணிப்பு கூட தான் பண்றீங்க. என்ன கருத்து கணிப்பு? எல்லாத்துலயும் நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதுங்க. 5 ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் ஸ்டேட்ஸ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். எங்க எல்லாம் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கோ அந்த இடத்தெல்லாம் செலக்ட் பண்ணி மெஷின் டேம்பர் பண்ண பிறகு மோடிக்கு நல்லா தெரியும், மெஷின் டேம்பர் பண்ணிட்டோம் அப்படின்னு. ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னு தெரியும். எப்படி மோடிக்கு எந்த ஜோசியக்காரன் சொன்னா நீ 300 சீட்ல வின் பண்ண போறேன்னு? அமித்ஷாவும் மோடியும் சொன்னாங்களா இல்லையா? 5 மணிக்கே பேட்டி கொடுத்தாங்களா இல்லையா? எந்த ஜோசியக்காரன் சொன்னா இவங்களுக்கு வின் பண்ண போறேன்? ஒண்ணு. ரெண்டாவது, மெஷின்ஸ டேம்பர் பண்ணிட்ட பிறகு அதை சப்போர்ட் பண்ண நாளைக்கு வந்து கத்துவாங்க. யோ, திடீர்னு 300 சீட் வந்துச்சுன்னா எங்கிருந்து வந்து கத்துவாங்க? ஏற்கனவே ரெடி பண்ணிட்டான். கருத்து கருப்பின்னு கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை ஃபேஸ் பண்றதுக்காக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டீங்க. பிரஸ் காரு எவ்வளவு பணம் எவ்வளவு வாங்குறீங்கன்னு தெரியாது. தினத்தந்தி பிரஸ் வந்து 60 கோடியிலிருந்து 70 கோடி வரைக்கும் வாங்குச்சு அப்படின்னு பல விதமா பேசிக்கிறாங்க. தினத்தந்தி சொல்லட்டும் வாங்கல அப்படின்னு நான் சொல்றேன், எழுதுங்க. இதுக்கப்புறம் நான் பிரஸ் தமிழ்நாட்டில் கண்டுபிடி அட்டாக் பண்ணுவேன். ஏன்னா இப்ப சொல்றேன், அடுத்த தடவை நான் இந்த தொகுதிக்கு நான் தான் MP. ஐ வில் பி எலக்டட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ், நத்திங் எல்ஸ் ஆன் மை பெர்ஃபார்மன்ஸ். நாமக்கல்ல அதிமுகவில் 40,000 ஓட்டுல வின் பண்ணேன். அடுத்த எலெக்ஷன் திமுக நின்று அங்கே வின் பண்ண. ரெண்டாவது தடவை நான் எலெக்ட் பண்ணும்போது பியூர் பெர்ஃபார்மன்ஸ். எவன்னா இந்தியா முழுதும் கேட்கிறேன். ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டு கேட்டுப்பா நான் பண்ணேன். நாமக்கல்ல ரெண்டாவது தடவை நிற்கும் போது ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் தனித்தனியா நோட்டீஸ் அடிச்சேன். நான் இந்த வேலை செய்திருக்கும் ஓட்டு போடுங்கன்னு எலெக்ட் பண்ணாங்க என்ன. அடுத்த தடவை நான் வந்து பை பெர்ஃபார்மன்ஸ் எலெக்ட் பண்ணேன். தேர்தலில் நின்றுன்னா, ஏன்னா இது கடைசி தேர்தல், எனக்கும் வயசாச்சு, போர் அடிக்கும். 9வது தேர்தல் புரிந்துங்களா? திஸ் இஸ் நாட் ஃபேர். ஐ அம் டெல்லிங் யூ, எழுதுங்க. மோடி வந்து EMV-யை டேம்பர் பண்ணியிருக்கார். அதுக்கு காரணம் மக்கள் மைண்ட் ஏற்கனவே அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணோம் அப்படின்றதுக்காக 300 சீட்டு 350 சீட்ல வின் பண்ணுவோம் ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டு மிஷின்ல நாளைக்கு வரும்போதே அதே தான் அவர் அன்னைக்கே சொல்லிட்டாருன்னு அதை நீங்க நாளைக்கு சப்போர்ட் பண்ணி எழுத போறீங்க.